அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படினா மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்தலம் வந்து முக்கியமாக வந்து யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படும் அப்படினு பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கடன் அதிகமாக இருக்குதோ, யாருக்கெல்லாம் நோய் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்தலம் வந்து முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். புரு அப்படினு சொல்லுகின்ற ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவன் நீண்ட நாளாக வந்து பாத்தீங்கன்னா அவர் வேண்டி குழந்தை வரம் இல்லாத வேண்டி யாகம் செய்தார் அப்படினு சொல்லலாமான்னு சொல்லலாம். யாகம் செய்தார். அந்த யாகம் செய்து அவருக்கு வந்து சாலிஹோத்ரர் அப்படினு ஒரு குழந்தை பிறந்தார் அப்படினு சொல்லலாம். அவர் பேர் என்ன? சாலிஹோத்ரர். அந்த குழந்தைக்கு பேர் சாலிஹோத்ரர். அந்த சாலிஹோத்ரர் பெருமாள் மேல் வந்து மிகவும் பக்தி கொண்ட கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். மிகவும் பக்தி, பெருமாள் மேல அந்த அளவுக்கு அளவு கடந்த ஒரு காதல் அப்படினு சொல்லலாம். அளவு கடந்த ஒரு பக்தி அப்படினு சொல்லலாம். அந்த சாலிஹோத்ரர் வந்து எப்பவுமே வந்து அதிதிக்கு உணவு கொடுப்பாராம். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் அதிதி வராங்களோ, யாரெல்லாம் வந்து யாசகம் கேட்டு வராங்களோ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தான் உணவு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உணவு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால்தான் இவர் சாப்பிடுவார். பெரும்பகுதி வந்து அதிதிக்கு உணவாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் வந்து பெருமாளே வந்து டைரெக்டாக வந்து வயோதிக வேடம் கொண்டு வந்தாராம் இந்த சாலிஹோத்ரர்கிட்ட. சாலிஹோத்ரர்கிட்ட வந்து யாசகம் கேட்டு உணவை வந்து சாப்பிட்டு எனக்கு பசி அடங்கலைன்னு நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தாராம். ஓகேங்களா? இது வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இது வந்து கடந்து சென்றதா அப்படின்னா கடந்து சென்றுட்டே இருக்கு. இவர் சாப்பிடாம அவரே நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தார். பெருமாளே நிறைய சாப்பிட்டு இருந்தார். பெருமாள் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து முடியல, எவ்வுள் கிடப்பது அப்படின்னு கேட்டார். எவ்வுள் கிடப்பது அப்படின்னு கேட்டாராம். எந்த இடத்துல போய் நான் படுத்துக்கிறதுன்னு கேட்டாராம் பெருமாள். எவ்வுள் இவ்வுள் அப்படின்னு சொன்னாராம் இவர். இவ்வுள் படுத்துக்கொள்வீர்களாக அப்படின்னு சொன்னாராம். அந்த எவ்வள்ளூர்னு சொல்லப்படுகின்ற ஊர் தான் வந்து திருவள்ளூராக மாறியது அப்படின்னு சொன்னால் மிகையாது. அது திருவள்ளூர். திரு அப்படின்னு சொன்னாவே லக்ஷ்மி அப்படின்னு சொல்வதுண்டு. திரு அப்படின்னு சொல்லாவே லக்ஷ்மி. அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த பெருமாள் வந்து அங்கே போய் படுத்தார். திடீர்னு பார்த்தா அந்த வயோதிக உருவம் யாருமே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருமாள் தான் படுத்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நிகழ்வு. கடைசியில் பெருமாள் தான் வந்து ஆட்கொண்டாரா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து அந்த சாலிஹோத்ர மகரிஷிக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அவர் வந்து இந்த பெருமாள் வந்து இந்த ஊருக்கு ஏன் வந்தார் அப்படின்னு ஒரு 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 புராண கதை ஒன்று இருக்குது. அவர் வந்து வீரநாராயணனாக இங்கே வந்தார் அப்படின்னு சொல்வதுண்டு. வீரநாராயணன் வீரநாராயணனாக இந்த ஊருக்கு வந்தார். அங்கே வந்து வசுமதியாக ஒரு ராஜாவுக்கு குழந்தையாக பிள்ளையாக லக்ஷ்மியே மகாலட்சுமியே வந்து பிறப்பாங்க. அந்த லக்ஷ்மியை வசுமதியை திருமணம் செய்து கொள்வதற்காக வீரநாராயணனாக பிறந்த ஒரு பெருமாள் வந்து பிறந்து வந்து அந்த வசுமதியை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற ஒரு புராண கதையும் இங்கே இருக்கிறதான்னா இருக்குது. அந்த வீரநாராயணன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைத்திய வீரராகவ சுவாமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நோய் நொடிகளை அழிப்பதற்கும் நம்முடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போக்குவதற்கும் உண்டான ஸ்தலம் தான் திருவள்ளூர். எவ்வள்ளூர்னு சொல்லுவாங்க, திருவள்ளூர். அதுவே மருவி வந்து திருவள்ளூர் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ எவ்வள்ளூர் அது திருவள்ளூருக்கு போய் அங்கே வந்து இந்த குளம் இருக்குது. அந்த குளிச்சுட்டு நம்ம நிறைய அமாவாசைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உப்புலாம் வந்து இறைப்பாங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க உப்பு அப்புறம் வந்து வெல்லம் அதெல்லாம் கரைப்பாங்களாம் அந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருப்பவர்கள், அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருப்பவர்கள் இந்த ஊருக்கு போயிட்டு வந்தாகவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். பெருமாள் பேரு வைத்திய வீரராகவ சுவாமி, தாயார் பேரு கனகவல்லி தாயார். கனகவல்லி அப்படின்னு சொல்லும்போதே குருவினுடைய அம்சம் அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்கே இருக்கான்னு இருக்குது. இப்போ வீரநாராயணனாக அந்த பெருமாளே வந்த ஊருன்றதுனால வைத்திய வீரராகவ சுவாமி, அதாவது மிதுன ராசியை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. எனக்கு ஏஎல்பி லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரம் போயிட்டுருக்கு, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் முக்கியமாக. அதேமாரி அக்ஷய ராசி எனக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. அதாவது செவ்வாயினுடைய தசாவில் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய தசை, செவ்வாய் புக்தி போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே, செவ்வாய் தசையாக இருந்தாலும் சரி, ஏஎல்பி லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போயிருந்தாலும் சரி, ERP மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போயிருந்தாலும் சரி, செவ்வாய் தசை போகிறவங்க, அதே மாதிரி ராகு தசை போகிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே அவங்க சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி, ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.